பாட கிடைத்தது உண்டு. இதெல்லாம் ஒரு தடவை ஞாபகப்படுத்தணும். பாட கிடைத்தது ஒன்று, தாளம் போட கிடைத்தது ரெண்டு, கூதும் கரணங்கள் மூன்று, கொடியன பாடும் நான்கு, வேதம் கொடியன பாடும் நான்கு. இந்த குற்றமற்ற சுகம் மற்றவர்க்கு சொன்னால் கொள்ளைதான் போகாதோ ஐந்து. பாடும் பிறவிகள் கூட கிடைத்து பல கோடி கொடுத்தாலும் பாடும் பிறவிகள் கூட கிடைக்குமோ சொல்லு. மராட்டியா இருந்தா அர்த்தம் சொல்லணும், ஹிந்தியா இருந்தா அர்த்தம் சொல்லணும், தெலுங்கு கன்னடமா இருந்தா அர்த்தம் சொல்லணும், தமிழுக்கு அர்த்தம் சொல்லணுமா? கோடி கொடுத்தாலும் பாடும் பிறவிகள் கூட கிடைக்குமோ சொல்லு. அஞ்சு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணி பார்த்தாதான் இது புரியும். ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி நல்லா படுத்துட்டே யோசனை பண்ணலாம், அடுத்த ஜென்மம் இவ்வளவு சௌக்கியமா இருக்க போறமான்னு, அடுத்த பிறவி இது மாதிரி சௌக்கியமா இருக்க போறமா? நாயா பிறந்துட்டா, நரியா பிறந்துட்டா, மனுஷனாவே பிறக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஜப்பான்ல பிறந்துட்டா, இந்தோனேஷியால பிறந்துட்டா, சவுதி அரேபியால பிறந்தா, யுஎஸ்ல பிறந்தா, லண்டன்ல பிறந்தா, நம்ம ஊர்ல பிறக்கணுமே, பாரத தேசத்துல பிறக்கணுமே, பகவன் நாமம் சொல்ற ஜென்ம வரணுமே நமக்கு திருப்பி. கோடி கொடுத்தாலும் பாடும் பிறவிகள் கூட கிடைக்கும் சொல்லும். எவ்வளவு அருமையான சரீரத்தை பகவான் கொடுத்திருக்கான், ஆரோக்கியமா, என்ன கேடு நமக்கு! பகவானுடைய கருணையை நினைச்சு பார்த்தா நாமம் எப்படி மறக்க முடியும்னு கேட்கிறான் பிரகலாத சுவாமி, துருவஸ்வாமி. விஸ்மரியதே கிருதவிதா கதமார்த்த பந்தோ. ஒரு மரிச்ச சரீரம் ஆடு மாடை தூக்கி போட்டோம்னா ஒரு நாலு மணி நேரத்தில் 1000 கழுகு வருது, 200 கிலோமீட்டர்ல இருந்து வருது 1000 கழுகு. 2 மணி நேரத்தில் வந்து கொத்தி பீஸ் பீஸா தின்னுடுறது ஒரு சரீரத்தை ரோடு ஓரமா பார்க்கிறோம். ரோட்ல வேலை செஞ்சு விட்டு அந்த துணியையே தலகாணி மாதிரி சுருட்டி வச்சுண்டு அந்த மரத்தடியிலேயே வேர்ல தலைய வச்சுண்டு ஒரு மனுஷன் 6 மணி நேரம் தூங்குறான், ஒரு குருவி கூட கொத்த மாட்டேங்கிறது. தன்னை மறந்து தூங்குறான், ஒரு குருவி கூட கொத்தல. ஜீவன் போன சரீரத்தை தூக்கி எறிஞ்சோம்னா 2 மணி நேரத்தில் 1000 கழுகு வந்து கொத்துறது. இவன் தன்னை மறந்துதான தூங்குறான், இவனை தூங்கும் போது யார் காப்பாத்துறான்னு கேட்டான் துருவஸ்வாமி. தன் நினைவு இல்லாமல் தூங்கும் போது கூட காப்பாத்துற ஒரு பகவான ஒத்தனால எப்படி மறக்க முடியறதுன்னு கேட்கிறான். விஸ்மரியதே கிருதவிதா கதம் ஆர்த்த பந்து. அதனால பகவான் நாம இவ்வளவு அருமையா பகவான் சரீரத்தை கொடுத்து காது கேட்கறது, காது கேட்காட்டா விவேகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, காது கேட்காட்டா நரகம்தான் அது. விவேகம் மாத்திரம் வேணும், விவேகம் இல்லாமல் இருந்து காது கேட்காம போட்டோம், எல்லாரும் நம்மளை பார்த்துதான் ஏதோ பேசுறான்னே தோணிண்டே இருக்கும். நம்ம பார்த்து ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறா பேசுறான்னு அதுவே ஒரு மனோவியாதியாய். அதுக்கெல்லாம் ஒரு வைராக்கியம் வேணும். எங்க பாட்டிக்கு காது கேட்காது, எங்க பாட்டிக்கு சுத்தமா காது கேட்காது. ஆனா என்ன பண்ணுவோம், ரொம்ப விவேகி, யார் என்ன கேட்டாலும் இப்படி இப்படியும்பா அதை பத்தி தெரிஞ்சுக்கவே விரும்ப மாட்டேன். கடைசி பரியந்தம் காது கேட்டா எவ்வளவு கேட்டோம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குற ENT போய் ஒண்ணு பண்ணல, ரொம்ப நல்லதா போச்சுன்னு விட்டுட்டா பாட்டி, சிரமமே படல, வேண்டானே விட்டுட்டா. அது விவேகம் இருந்தா தானே முடியும். வெளியில அவுட்டர்ல எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு,
உலகத்துல பாருங்களேன், ரோட விட்டு கீழே இறங்கினா திரும்பி வீட்டுக்கு வந்தாதான் நிச்சயம்னு இருக்கு. எத்தனை பயங்கரம், எத்தனை ஆக்சிடென்ட். ஒரு ஆக்சிடென்ட் பார்க்காம டிராவல் பண்ண முடியுமா? ஒரு 200 கிலோமீட்டர் ஹைவேல அப்பப்ப இந்த ஆம்புலன்ஸ் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. உலகத்துல எல்லாம் தான் நடக்கிறது. எதுல ஆச்சரியம்னா, இத்தனையும் மாட்டிக்காம இங்க உட்கார்ந்து பஜனை பண்றோம் பத்தியெல்லாம் இதான் ஆச்சரியம். இவ்வளவு கஷ்டங்கள்லேருந்து டிமிக்கி கொடுத்து இதோ யாரோ காப்பாத்துறான்ல, இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், பஜனை நான் பஜனை பண்றேன், நீங்க கேட்கறீங்களே, இதுதான் ஆச்சரியம். நம்மள இத்தனை கஷ்டங்கள்லேருந்து ஒருத்தர் காப்பாத்தி என்ன பஜனை பண்ண வைக்கிறா, உங்களை நாம சொல்ல வைக்கிறா, இது தாண்டி ஒருத்தர் கருணை பண்ண முடியுமா? அவளுக்கு நாம என்னதான் பதில் பண்ண முடியும்? பாட கிடைத்தது ஒன்று, தாளம் போட கிடைத்தது ரெண்டு, கூடும் கரணங்கள் மூன்று, வேதம் கோடி என பாடும் நான்கு. இவ்வளவு அருமையான ஒரு அமைப்பு இந்த ஜென்மால நமக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் வினாசே பகவோதோஷாக ஜீவன் பத்ராணி பசியதிங்கிற சுந்தரகாண்டத்துல உயிரை விடவே கூடாதுங்கிற. எத்தனை கஷ்ட நஷ்டம் வந்தாலும் பிராணத்தியாகம் பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இந்த ஜென்மால பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கேடா கஷ்டம், அடுத்த ஜென்மா இதை விட மோசமா வந்துருதுன்னா என்ன பண்ணுவேன்? வினாசே பகவோதோஷாக ஜீவன் பத்ராணி, வரும் வரும் விதி வரிடும், வருபவை முற்றும் நன்மையே வரும் என நம்பி வாழ்வேன். அப்படி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அந்த எண்ணத்தோட கூட நாம இருந்து எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். கஷ்டத்தை கண்டு பயப்படலாமா? கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சுகதுக்கங்கள்லாம் பிராரப்தம் தானே. யதா துக்கமயத்ரதஹானா பிரஹ்லாத சுவாமி, சௌக்கியம் வேணும் சௌக்கியம் வேணும் சௌக்கியம் வேணும்னு எல்லாரும் அலையறாளே, ஆனா வரமாட்டேங்கிறது. பெசாமருடா வருங்கிறா பிரஹ்லாத, நீ பெசாமரு கதவை சௌக்கியம் வரும். வருமானா நீ என்ன லெட்டர் போட்டா கஷ்டத்தை வரவழிச்ச, போன் பண்ணியா கஷ்டத்தை வரவழிச்ச, கதவை தட்டின்னு வருதா இல்லையா பாதிராத்திரி, துக்கம் வருதா இல்லையா, நீ ஆசைப்படாட்டாலும் வருதா இல்லையா? எப்படி துக்கம் உன்னை தேடி வருதோ, கஷ்டம் தேடி வருதோ, அது போல சௌக்கியமும் தேடி வருண்டான். யதா துக்கமயத்னதா, அதுபோல நமக்கு எது வந்தாலும் அதெல்லாம் தனி. நஸ்தா தர்மே நபசு நிச்சிகே நெய்வ காமோபோகே பாதையவா பாதாலே ஸ்தாபயவா சகலபுவன சாம்ராஜ்யே. என்ன பாதாளத்துல தள்ளினாலும் சரி, சகல லோகங்களுக்கும் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலும் சரி, எதை பண்ணினாலும் ஓ இஷ்டம். ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? தவ சரணயுகளும் நாகம் முஞ்சாமி நெய்வ முஞ்சாமி, உன் திருவடியை விடமாட்டேன். உனக்கு என்ன எங்க வச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கோ அங்க பார். சுகத்துக்கா சந்தோஷம் இல்ல, துக்கத்துக்கா வருத்தம் இல்ல, எனக்கு இது போரும்ங்கிறார். இது வந்து காளிதாசனுடைய வாக்கு. இது அம்பாளை பார்த்து சொல்றான், பாதையவா பாதாளே ஸ்தாபயவா சகலபுவன சாம்ராஜ்ய ஹே மாதா தவபதயுகளும் நாகம் முஞ்சாமி நெய்வ முஞ்சாமி. அதனால இந்த ஜீவன் பத்ராணி சுந்தரகாண்டத்தில் அதான் சொல்ற, அப்பா நீ எதா இருந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணணும்ப்பா. வினாசே பகவோ தோஷாக ஜீவன் பத்ராணி பசியதி. அதனால நமக்கு இவ்வளவு அருமையான ஒரு மனுஷ ஜென்மாவை கொடுத்து, பகவன் நாமத்தையும் கொடுத்து, குருவையும் கொடுத்து, நாமத்தையும் கொடுத்து, சத்சங்கத்தையும் கொடுத்து, இத்தனைய கூட்டி வச்சிருக்கும் போதே ஏமாந்து விட்டா அப்புறம் எங்க நீ சம்பாதிக்க முடியும் திருப்பி இத்தனையும்? பாட கிடைத்தது ஒன்று, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? ஒரு நாவாளி நான் பாட போறேன், அதுக்காக தான் சொல்றேன். விட்டல விட்டல பாண்டுரங்க, விட்டல விட்டல பாண்டுரங்க, விட்டல விட்டல பாண்டுரங்க, போலா விட்டல விட்டல பாண்டுரங்க, அரே விட்டல விட்டல பாண்டுரங்க, போலா விட்டல விட்டல பாண்டுரங்க.
தேவ தேவில தை சேரஹாவே சமயாசி சாதருவாவே சாதருவாவே தேவ தேவில தை சேரஹாவே தேவ தேவில தை சேரஹாவே ஒரு பாண்டரங்க பக்தரோட அபங்கம் இது. பகவானா பார்த்து நம்மளை எந்த இடத்துல உட்காந்து வச்சிருக்கானோ அதுல சந்தோஷப்பட தெரிஞ்சுக்கோ. தேவ தேவில தை சேரஹாய் சமயாசி சாகரிப்பாவே. ஏனார் துவந்தம் வேறு உலகத்தில் எல்லாத்துக்கும் இரட்டைகள். ராத்திரி வந்தா பகல் உண்டு, சுகம் இருந்தா துக்கம் உண்டு, நஷ்டம்னு வந்தா லாபம் உண்டு, வியாதின்னு வந்தா ஆரோக்கியம் உண்டு, வெற்றின்னு வந்தா தோல்வி உண்டு. இதெல்லாம் துவந்தம்னு பேர். ஒன்னு இருந்தா ஒண்ணு உண்டு. என்ன அப்படின்னு கேட்டா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சௌக்கியமா இருக்கலன்னா சௌக்கியம், ஆரோக்கியமா இருக்கலன்னா ஆரோக்கியம். ஆரோக்கியம்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஒரு வியாதிக்கு இன்னொரு வியாதிக்கு நடுப்புல இருக்கிற நேரத்துக்கு தான் ஆரோக்கியம்னு பேர். என்ன பிசினஸ் லாபமா இருக்கான்னா லாபமா இருக்குன்னா, ஒரு லாஸுக்கு இன்னொரு லாஸுக்கு நடுப்புல உள்ள இடம். ஒரு சர்க்கிள் இது, அது மேலேந்து கிளம்பினா கீழே பாதாளத்துக்கு வந்து திருப்பி மேல வரணும். கோண திவசி பைசோனி ஹாத்தி வர, இந்த பக்தர் சொல்ற ஒரு நாளைக்கு யானை மேல உட்காந்து வச்சு அம்பாரி விடுவானாம் பகவான். யானை மேல உட்காந்து வச்சு அம்பாரி. கோண திவசி பாலக்கி சுபேதார், இந்த ஜமீன்தார் சுபேதார்னு சொல்ற பாருங்க, பெரிய நிலங்கள்லாம் வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஜமீன்தார் மாதிரி பல்லக்கில் உட்காந்து வச்சு அடுத்து வாத்திய கோட்டத்தோட ஊர்வலம். கோண திவசி பாயா சாச்சா, ஒரு நாளைக்கு என்ன, நான் யானையும் போச்சு பல்லாக்கம் போச்சு நடு ரோட்ல காலால நடக்கணும், தனியா ஒரு நாளைக்கு நடக்கணும். ஏன்னா அதுவும் அவர் இஷ்டம், பல்லக்கும் அவ இஷ்டம், யானை அம்பாரியும் அவ இஷ்டம், நடக்கிறது அவ இஷ்டம். கோண திவசியமயேத்தி சாலுன, கோண திவசி யாச்சிவன, கோண திவசி தராத்த நாகி தான்ய, கோண திவசி திரவியாச்சே சாத்தவ. ஒரு நாளைக்கு எப்படி இருக்கும்னா குடும்பம் அப்படிதான் இருக்கும், மாறி மாறி தான் வரும். ஒரு நாளைக்கு மன ஒடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கு. ஏன்னு கேட்டா கராந்த நாகி தானிய, சமையல் பண்றதுக்கு ஒரு மணி அரிசி கூட கிடையாது வீட்டில், இப்படியா தான் போகும். ஒரு நாளைக்கு கோண திவசியமயேத்தி சாலுன, ஒரு நாளைக்கு அவன் வந்துருவான் அழிச்சுட்டு போறதுக்கு, அழிச்சுன்னு போயிடுவான். கடைசியில ஒன்னையும் கொண்டு போவா அங்க போய் ஏகடேரஹாவே, அங்க படுத்துக்கணுமே ஒரு படுக்க, அங்க நீ தனியா தாண்டா படுத்துக்கணும், யாரும் கூட வரமாட்ட, நீ தனியா தான் படுத்துக்கணும். இத்தனை சுக துக்கங்கள்லாம் குடும்பத்துல இருக்குப்பா, வாழ்க்கையில இருக்கு. கோணாதிவாசி ஸ்ரீ குரு கிருபாயா, கோண திவசி ஜென்ம மரண கேப, கோண திவசி சாவத்யா சாபாப. இதெல்லாம் நினைச்சு வாழ்க்கையில நீ ஏமாந்து போயிடாத. இப்படி முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் இருக்கதா இருக்கும், ஆனா ஒரு நாளைக்கு பகவானுடைய திருவடியை பிடிச்சுண்டா குரு கிருபா லப்தமா கிடைக்கும். ஜனன மரணத்திலேருந்து நீ தாண்டுவ. அப்புறம்
பாண்டுரங்கன் உனக்கு பிரத்யக்ஷமா தரிசனம் கொடுப்பா. சாவந்தியா சா பாப தரிசன ஜாவே தரிசன ஜாவே எவ்வளவு அருமையான வேதாந்த விஷயங்களை சாஸ்திரங்களை ஒரு தோட்டக்காரன் பாடுறான். படிப்பறிவு இல்லாமல் ஸ்கூல் படிப்பு இல்லாமல் எந்த லௌகீக ஞானமும் இல்லாத ஒரு தோட்டக்காரனோட அவங்க அது சாவந்தன் பேரு சாவதாமாலின்னு பேரு அவனுக்கு. அவன் தினசரி பாண்டுரங்கனுக்கு மாலை கட்டுவான். எத்தனையோ கைங்கரியங்கள் இருந்தாலும் கைங்கரியத்தில் உயர்ந்த கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம். இந்த புஷ்ப கைங்கரியத்தை விட உயர்ந்த கை பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் பண்ணிருக்கா. பெரியாழ்வார் புஷ்ப கைங்கரியம் பண்ணார், கூரத்தாழ்வார் புஷ்ப கைங்கரியம் பண்ணார், திருமலையில அனந்தாழ்வாருங்கிறவர் புஷ்ப கைங்கரியம் பண்ணினார். எல்லார் கைங்கரியத்துக்கும் அவருக்கு வித்தியாசம் உண்டு. ஒரு நாளைக்கு மழை கொட்டுறது, திருமலையில மழை கொட்டுறது. மழை கொட்டினா நாமெல்லாம் பூஜைக்கு ஜலம் விடுவோமோ? ஜலம் விட மாட்டோம். மழை கொட்டின் இருக்கு, மேல தலையில துணியை போட்டு இவர் வாளியில ஜலம் விட்டு செடிக்கு. மழையும் கொட்டுறது, இவர் பக்கெட்ல ஜலம் எடுத்துட்டு போய் பூச்செடிக்கு விடுறார். பைத்தியம் மாதிரி மழை கொட்டும் போது யாராவது விடுவாளான்னு கேக்குறா. அதுக்கு பதில் சொல்றார், என்னோட சேவைய வருணன் புடுங்கிக்க பாக்குறான், நான் கொடுப்பேன். என்னோட கைங்கரியத்தை வருணன் புடுங்கிக்க பாக்குறான், அவனுக்கு நான் விட்டு கொடுப்பேனா? இது பைத்தியகாரத்தனமா என்னது? எப்பேற்பட்ட மனோபாவம் அது. சேவைன்னா அவ்வளவு உயர்ந்தது, புஷ்ப சேவை அவ்வளவு உயர்ந்தது. ஏன் அப்படின்னா, புஷ்ப கைங்கரியம் பண்ண பண்ண மன பண்ண மனசு தெளிவாயிடும். நான் சமஸ்கிருதத்துல புஷ்பத்துக்கு சுமனஸ்னு பேர், நல்ல மனதிற்கும் சுமனஸ்னு பேர். இந்த புஷ்ப அதனாலதான் அர்ச்சனை பண்றோம் பார்த்தீங்களா, சுவாமிக்கு புஷ்பத்தால அர்ச்சனை. நமஹா 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 அப்படின்னு பண்றோம். நமஹான்னா என்ன அப்படின்னா, இத சுந்தரகாண்டத்துல தேவி சொல்றா. ராவணன் வாயில வந்தபடி தேவிட்ட பேசும்பொழுதும் தேவி சொல்றா, நிவர்த்தய மனோமத்தா, எங்கிட்டேந்து எங்கிட்ட வச்ச உன் மனச திருப்பிடாங்கிற. எங்கிட்ட வச்ச மனச திருப்பி திருப்பினா என்ன அர்த்தம் நாம நினைக்கிறோம்? மற்ற மகிழ்ச்சிகள்லாம் இருக்காளே அவாழ்த்த வை அப்படின்னு நாம நினைக்கிறோம். அப்படியே சோகமும் இருக்கு. ஆனா தேவி அந்த பாவத்துல சொல்லல, எங்கிட்ட மனச திருப்புன்னா மனஹாங்கிறத திருப்பினா நமஹான்னு வரும். எங்கிட்ட மனதை வைக்காதரா, நான் நமஸ்காரம் பண்ண வேண்டிய பரதேவதேன்னு காமிக்கிறா தேவி. அதனால புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணும் பொழுதும் நமஹா நமஹா நமஹான்னா நமஸ்காரம்னு மாத்திரம் அர்த்தம் இல்ல. இந்த புஷ்பத்தை இப்படி போடவே கூடாது, அர்ச்சனை பண்ணும்போது இப்படி போடவே அள்ளி தெரிக்கிற மாதிரி போடக்கூடாது. பெரியவாள் எல்லாம் பார்த்தா இப்படிதான் பண்ணுவா. இப்படி பண்ற பாவம் என்னன்னா, அந்த சுமனஸ் ஆகிற புஷ்பத்தை எடுத்து இந்த சுமனஸான இந்த மனசுக்கு நேரா ஹிருதயத்துக்கு நேரா கொண்டு வந்து நேரடியா மனசை வைக்க முடியாததுனால இந்த பூவை எடுத்து மனசுல பாவனையா காமிச்சு அப்படி நமகான்னா அதை திருப்பினா மனகான்னு வரும். அதனால இந்த புஷ்ப கைங்கரியம்ங்கிறது அவ்வளவு உயர்ந்த கைங்கரியம், மகாத்மாக்கள்லாம் பண்ணிருக்கா. இவர் புஷ்ப கைங்கரியம்னா துளசி கைங்கரியம். பொதுவாவே வைஷ்ணவத்திலேயே துளசிக்கு ரொம்ப, எப்படி சைவத்துல பில்வத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம், கொன்றைப்பூவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், அதுபோல வைஷ்ணவத்துல இந்த துளசிக்கு முக்கியத்துவம். துளசி குசுமம் கிராஹியம். பகவானுக்கு எதாவது அர்ச்சனை பண்ணணும்னா நாம என்ன நினைக்கிறோம், துளசிய செடி வச்சுட்டு அதுல இருக்கிற இலையா பார்த்து அர்ச்சனை பண்றோம். இலை செகண்டரி, முதல்ல எது வேணும்னா நீட்டின்னு பார்த்தா குசுமம்னு ஒரு பூ கொண்ட மாதிரி அதை எடுத்துதான் அர்ச்சனை பண்ணணும் சுவாமிக்கு. துளசி குசுமம் கிராஹியம். அந்த துளசி அந்த பூ கிடைக்காட்டா ததபாவேது பல்லவம், அது கிடைக்காட்டாதான் இலை. பூவும் கிடைக்கல இலையும் கிடைக்கல, என்ன பண்றதுன்னா அந்த துளசி செடியை ஒடிச்சு அந்த கட்டையை போடுங்க, கட்டை எடுத்து அர்ச்சனை பண்ணு.
கட்டையும் கிடைக்கல என்ன பண்றதுன்னா துளசி செடி இருந்த இடத்துல வேர் இருக்கும் அந்த வேர் எடுத்து அடிச்சிடப்படும் அந்த வேரும் ரொம்ப வருஷம் ஆச்சு துளசி இருந்து ஜெரிமானம் ஆயிடுத்துன்னா எந்த இடத்துல துளசி வச்சிருந்தையோ அந்த இடத்து மண்ணை எடுத்து அர்ச்சனைப்படும் என் வீட்டுல துளசியே வச்சதே இல்லைன்னா நீ எந்த பூவை எடுத்து அர்ச்சனை பண்ணினாலும் துளசி துளசி துளசின்னு சொல்லிண்டே அர்ச்சனை பண்ணுங்கிற இப்ப துளசிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் விஷ்ணு தர்மத்துல வைஷ்ணவத்துல துளசிக்கு அவ்வளவு இடம் உண்டு தினசரி துளசி மாலை கட்டி 8:30 எல்லாம் பாண்டவங்களுக்கு கொண்டு போய் இவன் கையாலேயே போட்டுடுவான் பண்டரிபுரத்துல பாண்டவங்களுக்கு என்ன ஒரு ஒரு சௌலபியம் பெருமைனா நாம எல்லாருமே போய் தொடலாம் அவரை ஜாதி குலம் கோத்திரம் எந்த பேதமும் இல்லாமல் யாரா இருந்தாலும் போய் பாண்டவங்களுடைய திருவடியை தொட்டு சேவிக்க முடியும் அப்படி ஒரு சௌலபியம் மாலையும் கொண்டு வந்து நாமே போட முடியும் பாண்டவங்களுக்கு இப்பதான் நிறைய பக்தர்கள் வந்ததுனால அதுக்கெல்லாம் அனுமதிக்கிறது இல்ல ஒரு 25 வருஷம் முன்னாடி கூட அனுமதிச்சா மாலை போடுறதுக்கு எல்லாம் அனுமதிச்சா இவன் தினசரி மாலை சமர்ப்பணம் பண்ண பெரிய குடும்பம் அவனுடைய நிலத்துல ஒரு பாகத்துல எடுத்து ஒரு பாகத்துல துளசி தோட்டம் போட்டு அதுல இருந்து தினசரி துளசியை பறிச்சு மாலை கட்டி பண்றவங்களுக்கு போட்டான் குடும்ப யோகக்ஷேமம் நடக்கணுமே அதுக்கு பாக்கிய இடத்துல முழுக்க காய்கறி காய்கறி எல்லாம் போட்டு இந்த காய்கறியை வியாபாரம் பண்ணி குடும்ப குடும்ப தர்மமும் நடக்கணுமே அதுக்கு பிரிச்சு நோட்டம் பகவத் கைங்கரியம் தனி குடும்ப தர்மம் தனி ஆனா ஒரு ஆச்சரியம் இவர்களுக்கு எல்லாம் ஞானம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிஜீவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதரிசினா பகவான் கீதாச்சாரியன் பகவத்கீதையில ஞானி லட்சணம் சொல்லும் பொழுது ஞானிகள் எந்த நிலையில இருப்பார்கள்னா வாசுதேவ சர்வமிதி எதை பார்த்தாலும் வாசுதேவனா பார்த்தான் வித்யா வினய சம்பன்னே பிராமணே வேதாத்தியனம் பண்ணி அந்த வேதோக்தமான தர்மங்களை பண்ணிட்டு ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிற பிராமணனை பார்த்தா பகவான் நினைப்பு பிராமணன் இடத்தில் பகவத் பிரம்ம தரிசனம் ஒரு பசுவை பார்த்தா அதுல பிரம்ம தரிசனம் வாசுதேவ சர்வவிதி ஒரு யானையை பார்த்தா அதுல பகவத் தரிசனம் இதுலெல்லாம் கூட வந்துடும் யானை பார்த்தா மகாகணபதி மாட்டை பார்த்தா 33 கோடி தேவதைகளுடைய சுரூபம் இதெல்லாம் வந்துடும் ஒரு நாய பார்த்தா கூட பிரம்ம தரிசனம் இருக்குமா சுனி யாருமே சாப்பிடாத மாம்சம் ஒண்ணு உண்டு நாய் மாம்சம் அந்த நாய் மாம்சத்தையும் ஒருத்தன் சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க அவனை பார்த்தா கூட வாசுதேவ சர்வமிதி இதான ஞானி லட்சம் இப்ப நான் சொன்னது முழுக்க சேத்தனம் சைத்தன்யம் உள்ளது பிராமணன் நடக்கிறான் யானை நடக்கிறது பசு நடக்கிறது நாயும் ஓடுறது மனுஷன் இவெல்லாரும் உள்ள அந்தரியாமி பகவான் இருக்கான் சேத்தனம் அசையும் பொருள் இதுல பகவத் தரிசனம் பாப்பா பிரம்ம தரிசனம் அவனுக்கு இதுல கூட உண்டுங்கிறது தானே ஞானி லட்சணமா பகவான் சொல்றான் கீதையில அதை விட ஆச்சரியம் இந்த பக்தன் கந்தாமுலாபாடி அவகி பிதாபாயி மாடி கந்தாமுலாபாடி அவகி பிதாபாயி மாடி கந்தாமுலா சூல் மிரிச்சி கோதிந்தி அவகா முள்ளங்கி முட்டைக்கோஸ் மிளகாய் லசூன் மிரட்சி பூண்டு மிளகாய் கொத்தமல்லி
பூசகாஜரத்தாளும் உருளைக்கிழங்கு கேரட் இத்தனை காய்கறி அவருடைய தோட்டத்தில் போட்டிருக்கான். அந்தந்த காய்கறியை பிரிச்சிக்கும் பொழுது பிரிச்சு அந்தந்த இடத்துல போடும்போது சொல்லுவான், ஒவ்வொரு காய்கறியும் பார்க்கும்போது அதை வெண்டைக்காயா வெண்டைக்காயா பார்க்க மாட்டான், கேரட்டை கேரட்டா பார்க்க மாட்டான், வெங்காயத்தை வெங்காயமா பார்க்க மாட்டான், பூண்ட பூண்டா பார்க்காமல் அந்த உருளைக்கிழங்க ஏன் பாண்டுறோம் கண்பனாவா, உருளைக்கிழங்க பாண்டுறோம் கண்பா, வெங்காயத்தை பாண்டுறோம் கண்பா, அப்புறம் கேரட்டை பாண்டுறோம் கண்பா, மிளகாய பாண்டுறோம் கண்பா. கீதையை தாண்டி இவன் சொல்றான், கீதையில சேதன வஸ்துக்கள் தான் சொல்றான் பிரம்ம தரிசனம், இவனுக்கு அச்சேதனமான காய்கறியில கூட பாண்டுறங்க தரிசனம் இருக்கு. அப்படி ஒரு பக்தன் தினசரி இப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். 8:30 மாலை போயிடும் சுவாமிட்டு. லோகசியம் வியசனாபனோதன, பகவானுடைய நாம என்ன நினைக்கிறோம், ரெண்டு தேங்காய் ஒடிச்சிட்டு பிள்ளையார் உடனே வரலங்கிறோம், நாம 10 சுத்து சுத்திட்டு உடனே பகவான் கிருப பண்ணணும் நினைக்கிறோம். அவர் பிரையாரிட்டி இல்லையா, அவருக்கு எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கார், பகவானுக்கு எவ்வளவு பெரிய போஸ்ட். நீயே உன் வீட்டுல அவசர அவசரமா 4-5 காரியம் சொன்ன உனக்கு எவ்வளவு கோபம் வருது, பிசாமரி எனக்கு தெரியாதான்னு சொல்றியா இல்லையா, நீ பிரையாரிட்டி பார்த்து தானே காரியம் பாக்குற. அப்ப லோகத்தையே ரட்சிக்கிற பகவானுக்கு எவ்வளவு பிரையாரிட்டி இருக்கும், யாரையும் கைவிடவே மாட்டான், யாரையும் கைவிட மாட்டான், ஒரு பிரையாரிட்டி உண்டு. ஏன் அப்படின்னா அந்த அந்த ஜெகன் நிர்வாகங்கிற அந்த போஸ்டுக்கு தகுந்த பிரையாரிட்டி வேணும். அதனால நீ அவசரப்பட்டு என்ன பிரயோஜனம், பகவான் என்ன பண்ணுவான், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணாம மாத்திரம் இருக்கவே மாட்டேன், தீர்மானமா அனுகிரகம் உண்டு. ஏன் அப்படின்னா எந்த கேஸ முன்னாடி கவனிக்கணும்னு டாக்டருக்கு தானே தெரியும், எது ரொம்ப சீரியஸ் கேஸ் டாக்டருக்கு தான் தெரியும். பாக்குற கஷ்டப்படுற எல்லா பேஷண்டும் என்ன பாரு என்ன பேருன்னு பாருன்னு சொன்னாலும் இந்த வயத்தவலி தலைவலி எல்லாம் 2 மணி நேரம் தாங்கும், வேற பெரிய ட்ரபிளா ஒண்ணு வந்திருக்குன்னு அதை தானே பாப்பற டாக்டர். அது மாதிரி பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணும்போது பகவான் ஒரு பிரையாரிட்டி வச்சுருக்கான், யாரையும் கைவிட மாட்டான். இந்த பக்தனை மனசுல வச்சுக்கிறானாம் பகவான். நாம என்ன நினைச்சிருக்கோம், நாம இங்க பண்றது பகவானுக்கு என்னத்தை தெரியும், ஏதோ நம்பிக்கையில தான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஞாபகம் எல்லாம் பகவானுக்கு இருக்குமான்னு நாம நினைக்கிறோமோ. விஷ்ணு தர்மம் சொல்றது, ஒரு துளசிய திருவடியில வச்சுட்டா உன் ஜென்மால பகவான் உன்னை மறக்கவே மாட்டாங்க. ஒரு திருவடி திருவடியில ஒரு துளசியை வச்சுட்டா போறோம், உன்னை மறக்கவே மாட்டான். இவனுக்கு கிருப பண்ணணும்னு பகவான் தீர்மானம் பண்ணிட்டான் மனசுல. இன்னொரு சந்தர்ப்பம், ஒரு திவ்ய தம்பதிகள் தேவ வருஷத்தில் 100-10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணினார் ஒரு ரிஷி, கர்தமருங்கிற ரிஷி. பகவான் பிரத்யக்ஷமாகி என்ன வேணும்னு கேட்டான். அதுக்கு அந்த கர்தமருங்கிற ரிஷி சொன்னார், என்னுடைய பக்தி ஞான வைராக்கியத்துக்கு சமமான ஒரு பெண் வேணும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாராவது 10,000 வருஷம் தபஸ் பண்ணுவனா, 10,000 வருஷம் தபஸ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நமக்கு தோன்றதுன்னு உலகத்தை பார்த்தாதான் தபஸ் அவசியம் தெரியும். லோகத்தை பார்க்கணும், லோகம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப பக்தி சிரத்தையா இருக்கிற பையனுக்கு அப்படியே கை கை மாதிரி கூணி மாதிரி வந்துடுறா பொண்ணு, கல்யாணம் அந்த பொண்ணு அப்படி ஆயிடுறா. ரொம்ப உத்தமையா இருக்கிற பொண்ணுக்கு அந்த 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 மாப்பிள்ள சிசுபாலன் மாதிரி இருக்கும், அசத்து மாதிரி வந்துடுறது. அப்புறம் வாழ்க்கையே நரகம் இல்லையோ, இவன் ஏதோ அஷ்டபதி தரங்கம்னு எப்போது திவ்யநாமம்னு இந்த பையன் கோபிச்சந்திரன் எல்லாம் அட்டு துளசி பால போட்டு எப்பொழுது நாமஜபம் பண்ணிட்டு பக்தி சிரத்தையா இருக்கான், அந்த பொண்ணும் இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில வச்சுக்கோ, உள்ள கொண்டு வந்தா தெரிஞ்சதுங்கிறா, எல்லாம் வெளியில வச்சுக்கோ, எல்லாம் பஜனை படத்தோட நடத்திக்கோ, உள்ள வரக்கூடாது அப்படின்னு இவனை ஆத்துல பஜனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் இந்த சிஸ்டத்துல வெஸ்டர்ன் மியூசிக்க போட்டுட்டும்
தலையை விரிச்சு போட்டுண்டு அவ ஒரு மணி நேரம் திவ்யநாமம் பண்றா ஆடுறா அவ இஷ்டத்துக்கு அவ அது உண்டி ஆடலாம் அப்படி இருக்காது. இன்னும் சிலது எப்படி இருக்குன்னா, இந்த பொண்ணுக்கு அஷ்டபதி தெரியும், தரங்கம் தெரியும், பஜனை தெரியும், ராமாயண பாகவத பாராயணம், இப்படி சாத்வியா இருக்கிற பொண்ணுக்கு பிரம்மகத்தி மாதிரி ஒரு பையன் இப்படி இப்படி வந்துருது பார்த்தா லோகத்துல. இத பார்த்தாதான் நமக்கு புரியும் அது பகவானுடைய கிருப வேணும். தம்பதிகளா இருந்து பக்தி பண்றதுங்கிறது பெரிய பாக்கியம். அநேகமா எல்லாருக்கும் அது லபிக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமா லபிச்சிருது. இப்ப எப்படி இருக்குன்னா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நீ ஏதோ பக்தி கீதி பண்ணிக்கோன்னு சொல்றானே அதுவே பெரிய பாக்கியம். இப்ப என்ன ஒண்ணும் சொல்லிவிடாத, உன் இஷ்டத்துக்கு நீ ஏதாவது பார்த்து. தம்பதிகளா பாண்டுரங்க பக்தி பண்ணின தம்பதிகள் ஒரு குயவனார் தம்பதிகள், ராக்கா கும்பார்னு பேர் அவருக்கு. அவருக்கு அவர் மனைவிக்கு பாக்கா பாயின்னு பேர். உத்தம தம்பதிகள், மண்ணு கொண்டு வந்து பானை முதிச்சு மண்ணு முதிச்சு பானை பண்ணி பானைய சூழலை ஏற்றி வெந்த பிறகு வியாபாரம் பண்ணி வரக்கூடிய பணத்துல நிறைய தர்மம் பண்ணிவிட்டு தேவையான பொருளை வச்சுண்டு ஒரு சன்னியாசி மாதிரி இருக்க, குழந்தை குட்டி கிடையாது, பூர்ண வைராக்கியத்தோடையும் விவேகத்தோடையும் இருக்கிற தம்பதிகள். இவ்வளவு வைராக்கியத்தோட ரெண்டு பேரும் இருந்தாலும் அந்த ராக்கா கும்பாருக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம், இந்த பந்தமும் நமக்கு என்னத்துக்கு, இதையும் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு பண்டரைபுரம் போயிடணும், சன்னியாசம் வாங்கிக்கணும், சன்னியாசம் வாங்கிக்கணுங்கிற எண்ணம். ஏன் வாங்கிக்க வேண்டியதுதானே, என்ன வாங்கி அப்படி ஒண்ணு வாங்கிக்க முடியாது. சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, ரெண்டு பிரகாரமா சொல்றது. நீ எல்லாருக்கும் பாத்தியப்பட்டிருக்க, உன்னை நம்பி அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டுதான் நீ கிளம்பணும் வீட்டை விட்டு. அவளுக்கு ஏதாவது லௌகீகமா சிரமம் இல்லாதபடிக்கு அவளை செட்டில் பண்ணிவிட்டுதான் நீ சன்னியாசம் வாங்கினு வெளியில கிளம்பணும், அனுமதியோட கிளம்பணும்னு. இது ஒரு பட்சம். இன்னொரு பட்சம் என்னன்னா, உனக்கு வைராக்கியம் வந்துருதோனும் அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறதுங்கிறது என்ன, அப்புறம் யாருக்கு யாரு சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி சம்சாரத்தை கூப்பிட்டு நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன், சன்னியாசம் வாங்கின்னு போறேன், நீ குடும்பத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கோ, குழந்தைகள ஒழுங்கா படிக்க வை, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கொடு, அப்புறம் எப்போதும் போல வாசகத்தை திறந்து வச்சுட்டு தூங்காத, பகல்ல பீரோ வாயிலேயே சாவியை வைக்காத, பீரோவை பூட்டி சாவியை அந்த எப்போது வைக்கிற இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு வாசகத்தை சாத்தின்னு படுத்துக்கோ. நாராயண நாராயண நான் போயிட்டு வரேன் இப்படி சொன்னார், அப்புறம் என்ன சன்னியாசம். உபநிஷத்து சொல்றது, எந்த க்ஷணம் வைராக்கியம் வருதோ அந்த க்ஷணம் கிளப்பிடும். அது எது போல, நல்ல பழுத்திருக்கிற மாம்பழம் விடிய கார்த்தால வரட்டும் வெடியட்டும், யாராவது ரெண்டு பேர் வரும்போது கீழே விழுந்தா ரெண்டு பேருக்கு உபயோகமா இருக்குமேன்னு, பழுத்த மாம்பழம் காம்பு இத்து போன மாம்பழம் ஜனங்களை எதிர்பார்த்து ஒட்டின் இருக்கா என்ன, காம்பு இத்து போச்சு அப்படின்னா பாதிரியாத்திரியா இருந்தாலும் பொட்டுன்னு விழுந்துடும். அதுபோல எப்ப வைராக்கியம் திருடமாயிடுத்தோ, விவேக வைராக்கியம் திருடமாச்சு, ஞானம் வந்ததுன்னா அந்த க்ஷணமே பாதிராத்திரியோ பகலோ அந்த பேதமே கிடையாது, பொட்டுன்னு கிளம்பிடும். ஏன் சன்னியாசம் வாங்கிட்டுதான் ஆகிடுமானா, செத்தேனும் ஏது மாறா ஏறுமாறாக இருப்பாளே தாமாகில் கூறாமல் சன்னியாசம் கொள். சன்னியாசம் ஒரு ஒரு பிராப்ளம் ரெண்டு பிராப்ளத்தில் இல்ல, பல பிராப்ளத்தில் இருக்கு சன்னியாசம்ங்கிறதும். இப்ப இப்ப சுத்தமா இருக்கிற சன்னியாசமுமே குறைச்சலா போச்சு, எல்லா ஆசிரமத்திலுமே ட்ரிபிள் வந்துருத்தோனும். அப்ப சன்னியாச ஆசிரமம் மாத்திரம் என்ன விதிவிலக்கா, அதுலயும் இருக்கு. ஔவையார் சொன்னா ஏறுமாறாக இருந்தான்னா சொல்லிக்காம ஓடி போயிடணும், சொல்லக்கூடாது.
நான் சன்னியாசம் வாங்கிக்க போறேன்னு அவள்கிட்ட சொல்லாது. சொன்னா என்ன, உனக்கு எவன் சன்னியாசம் கொடுக்கறான், வரவனோட குண்டலத்தை அறுத்துறேன்னு இவ ஆரம்பிச்சிருவ. இப்ப சன்னியாசம் கொடுக்க வரவனுக்கு சிரமம் உண்டு. அப்புறம் அதனாலதான் சொல்லிக்காம போயிடுன்னு அவ்வையா. ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இல்லறம் தேவலாமா துறவரம் தேவலாமா? இந்த கேள்விக்கு யார்டா பதில் கிடைக்கும்னு பார்த்தா திருவள்ளுவர்கிட்ட வந்துட்டோம். நேரா திருவள்ளுவர்கிட்ட வந்து கேட்கிறான், இல்லறம் தேவலாமா துறவரம் தேவலாமா? நாம ஆசீர்வாதம் பண்ணும்போது பிராமணெல்லாம் வேத மந்திரம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணும் போது பின்னாடி ஆசீர்வாத காலத்துல அருந்ததி வசிஷ்டர் போல அத்ரி அனுசூய போலன்னு சொல்லுவா. தமிழ ஆசீர்வாதம் பண்ணும்போது வாசுகி வள்ளுவனை போல அவ திவ்ய தம்பதிகள். அவ்வளவு ஒத்துமையா ரெண்டு பேரும், எந்த அளவுக்கு ஒத்துமை! கல்யாணம் ஆகி வந்தது வாசுகிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் திருவள்ளுவர். வந்த அன்னைக்கு அவர்கிட்ட சொன்னான், அம்மா நீ எனக்கு நீ சாதம் பரிமாறும்பொழுது ஒரு குண்டூசி, ஒரு நத்தக்கூடுல ஜலம், கிளிஞ்சல்ல ஜலம், இது ரெண்டையும் இலை பக்கத்தில் வச்சுடுவோம். அந்த அம்மா 50 வருஷமா வச்சுட்டு இருக்க, 365 நாள் வைக்கிறார், 50 வருஷமும் வைக்கிறார். ஒரு நாளைக்கு திருவள்ளுவர் கேட்கிறார், உனக்கு இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திருக்கமே, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, எங்கிட்ட ஏதாவது கேட்டுக்கணுமா? அந்த அம்மா சொன்னா, உலகத்தில் உள்ள அத்தனை விஷயத்தையும் எடுத்து சாரமாக சொன்ன ஒரே நூல் திருக்குறள் தான். அதுல விட்டு போன விஷயமே கிடையாது உலகத்தில், அத்தனையும் சேர்த்திருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு ஜகத்தினுடைய சாரம் அது, அதை நீங்க அனுகிரகம் பண்ணிருக்கும் போது எனக்கு என்னமா சந்தேகம் வரும். எல்லா சந்தேகத்துக்கும் அதுலயே விளக்கம் இருந்தாலும் ஒரே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு சாப்பாடு போடும்போது ஒரு கிளிஞ்சல்ல ஜலமும் ஒரு ஊசியும் வெய்யின்னு சொன்னேன். நான் இந்த 50 வருஷமா வச்சிருக்கேன், தினசரி வைக்கிறேன், ஒரு நாள் கூட நீங்க அதை யூஸ் பண்ணவே இல்லையே, ஏன் வைக்க சொன்னேன்? 4 நாள் சேர்ந்தா மாதிரி உன்னை வைக்க சொல்லி, இந்த மாமா வைக்க சொல்லி, இந்த மாமி வச்சு யூஸ் பண்ணாம இருந்தா என்ன ஆகும் நீங்க சொல்லுங்கள? உங்க அவ்வா வீட்டுல என்ன ஆகும்? 50 வருஷமா இந்த அம்மா வச்சிருக்கா. அவர்கிட்ட கேட்டா, 50 வருஷமா வச்சிருக்கேன், நீங்க உபயோகப்படுத்தலையே, உபயோகப்படுத்துங்கோ படுத்தாதீங்கோ அது விஷயம் வேற, எதுக்கு வைக்க சொன்னாலும் தெரிஞ்சுக்கலாமான். உடனே அவர் சொன்னார், நான் இது யூஸ் பண்ணாம இருந்தது காரணமே உன்னோட பொறுப்புன்னார். உன்னுடைய பொறுப்பு தான் காரணம். என்னன்னு கேட்டா அந்த அம்மா, அன்னந்தியாத் தத்விரதம் பிராணோவா அன்னம். உபனிஷத்து சொல்றது அன்னலட்சுமியா அலட்சியம் பண்ணக்கூடாது, சாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நன்னா இல்லைன்னு சொல்லவே கூடாது. அன்னந்தியாது ஏன் அப்படின்னா, பிராணோவா அன்னம், உயிரென்னடா கொடுக்கறது அது உனக்கு? சாப்பிடாம இருந்து பாரு, சொற்றால் அடித்த சுவரு, அது சோறு இல்லை என்றாலே போய்விடுமே உசிறு. இந்த சரீரமே அன்னமயம், பிராணோவா அன்னம். அதனால இந்த சாதத்தை நீ வந்து அன்னலட்சுமிய அலட்சியம் பண்ணக்கூடாது. இந்த குண்டூசியும் கிளிஞ்சல் ஜலமும் ஏன் கேட்டேன் தெரியுமா? நீ பரிமாறும்பொழுது இலைய தாண்டி அந்த சாதம் விழுந்துடுத்துனா, இந்த குண்டூசியால குத்தி கிளிஞ்சல்ல இருக்கிற ஜலத்தில் அதை நினைச்சு கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இலையில போட்டுக்கணுங்கிறதுக்காக 50 வருஷம் வைக்க சொன்ன. இந்த 50 வருஷமா நீ ஒருவேளை கூட இறக்கவே இல்லை, என்ன சாதத்தை வேஸ்ட் பண்ணல.
இதெல்லாம் கதையில தான் கேட்க முடியும். நம்ம இப்படி ஒரு பொறுப்பு, இப்படி ஒரு குடும்பத்தை எங்க கேட்க முடியும்? பின்ன இல்லேன்னு தெரியுது, ஏன் சொல்றேன்னா, இது நம்முடைய பாரத தேசத்தோட கலாச்சாரம், மறக்க கூடாது. செய்யறமோ செய்யலையோ தெரிஞ்சுக்கணும், செய்யறமோ செய்யலையோ இது தெரிஞ்சுட்டே இருந்தாதான் மறக்காமல் இருக்கும். அப்படி குடும்பம் நடத்தினா ரெண்டு பேரும் யார்கிட்ட போய் கேக்குறது, இல்லறம் தேவலாமா துறவரம் தேவலாமான்னு அவனுக்கு வள்ளுவர் தான் மனசுல பட்டுது. நேரா திருவள்ளுவர்கிட்ட வந்து வாசல உட்கார்ந்து இருந்தாரு, கேட்டான், நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நீங்க ஒரு மனசு துறவரம் மேற்கொள்ளணும்னு தோன்றது, இன்னொரு மனசு இல்லறமே பெட்டர் தோன்றது, துறவரமா இல்லறமா எது உயர்வுன்னு கேட்டான். இவன் இப்படி கேட்டுண்டே இருக்கும் பொழுது அந்த வாசுகி வீட்டுக்கு கொல்ல பக்கத்துல கிணத்துல ஜலம் இழுத்துட்டு இருக்கான். குடத்துல குடத்தை உள்ள விட்டு 20 அடிக்கு கீழே இருக்கு ஜலம் இழுத்துட்டு இருக்கா. 10 அடி மேல வந்துடுத்து குடம். இவன் இப்படி கேட்ட உடனேவே திருவள்ளூர் வாசல்ல இருந்தபடி வாசுகி அப்படின்னார். இதோ வந்துட்டேன்னு இந்த குடத்தை எடுத்து, இன்னும் 10 அடி தானே பாக்கி இருக்கு, இழுத்து இந்த கிணத்திலேயே வச்சு விட்டு இந்த அம்மா வரலாமோ. வாசுகிங்கிற குரல் காதுல விழுந்த உடனே கயத்தை அப்படியே விட்டுட்டா, நேரா சுவாமின்னு வாசலுக்கு போயிட்டேன். வாசலுக்கு போன உடனே அவர் என்ன பண்ணார் திருவள்ளுவர், சந்தேகம் கேட்டவன் அழிச்சுட்டார், வாசுகியும் அழிச்சுட்டார், நேரா கிணத்தாங்கரைக்கு வந்துட்டார். கிணத்தாங்கரைக்கு வந்து என்ன கேட்ட சொல்லுண்டார், இல்லறம் தேவலாமா துறவரம் தேவலாம், கிணத்தை பாருன்னார் திருவள்ளுவர். குனிஞ்சு பாக்கறா, கயத்தை இந்த அம்மா விட்டுட்டாலும் விட்டா அந்த குடம் கீழ்தானே விழணும், 10 அடி மேல இழுத்த பிறகு கை விட்டுட்டா. குனிஞ்சு பாக்கறா, அந்தரத்துல 10வது அடியில குடம் நின்றுட்டே இருக்கு, கீழ் விழல, குடம் அப்படியே நிக்கிறது. அசந்து போயிட்டான் அவன், கேள்வி கேட்டவன். திருவள்ளுவர் சொன்னார், இது மாதிரி மனைவி கிடைச்சான்னா இல்லறதுலயே இல்லாட்டா சன்னியாசம் வாங்கிக்கொண்ட. இப்படி ஒரு சம்சாரம் கிடைச்சா கிரகஸ்தாசிரமம், இல்லாட்டா சன்னியாசம். ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு அனுகூலமா இருக்கிற மனைவிய கூட விடணும்னு நினைக்கிறார், காலத்தை எதிர்பார்க்கிறார். நிறைய பானை பண்ணி, அந்த பானை 200-300 பானை 500 பானைய சூழ வைக்கிறது, வரிசையா பானைகளை அடுக்கி 4-5 பக்கத்துல தீ வச்சுடுறது, அது ஒரு 4 நாள் எரியும், 3 நாள் ஆகும் சூடு அடங்கிறது. நந்தவனத்தில் ஒரு அண்டி அவன் நலரு மதமைக்குயவனை கொண்டு வந்தான் ஒரு தொண்டு, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி நந்தவனத்தில் ஒரு அண்டி. இதெல்லாம் சிவநாம பஜனையில பாகவதெல்லாம் பாடுவா. இந்த சாதாரணமா கேட்டா என்ன தோணும், ஏதோ ஒரு ஆண்டி யாதகம் வாங்கி ஒரு தோண்டிய வாழ்ந்தான், குடத்தை வாழ்ந்தான், தலையில வச்சுன்னு கூத்தாடி கீழே போட்டு வந்தான், இப்படிதான் தெரிய அர்த்தம். நந்தவனத்தில் ஒரு, நந்தவனம்னா பிரபஞ்சம், ஆண்டினா ஜீவன், பானையை உண்டாக்குறவனுக்கு குயவன் பேரு, உருவத்தை கொடுக்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தான கர்த்தாவான பிரம்மாவுக்கு குயவன் பேர், அவர் தானே ஜீவனுக்கு உருவம் கொடுக்கிறார். 4 மாதமாய் குயவனை வேண்டி அவர்கிட்ட கேட்டு ஒரு தோண்டிய வாழ்ந்தா, தோண்டியாகிற சரீரம், பானையாகிற சரீரம், இது வந்து எவ்வளவு நாளா அவர்கிட்ட கேட்டு கேட்டு வாழ்ந்தான்னா, 4 மாதமாய், 4, 6, 10 மாதம் கர்ப்பவாசம். அப்படி கர்ப்பவாசம் இருந்து ஒரு பானை வந்து கொடுத்து சரீரம், இனி இது திருப்பி புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு வந்துட்டே இருக்க கூடாது, இது இதோட நின்னுடணும். அதுக்கு என்னடா வழி அப்படின்னார், அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி 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 இந்த பானையாயிர சரீரத்தை உடைச்சுடு, இனி ஜென்மா இல்லாமல் பண்ணி.
இது மாதிரி நிறைய சித்தர் பாடல்கள் இருக்கு. சரீரத்தையே பானையா வர்ணிக்கிறது. இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண இரண்டு மாதமை வைத்த சூளை அருமையாயிருப்பினும் அந்த சூளை அரைத்தா சுத்தாகாதென்று ஆடுபாங்க இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பணி. ஒரு குழந்தையினுடைய உற்பத்தியில அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் பாகம் இருக்கு. ஆனா அம்மா தானே சுபக்கரா. ஒருவர் பண்ண சாதாரண பானையை வச்சா அஞ்சு நாள் ஏழு நாள் சூளையில எரியும். இந்த பானை இறைந்து மாதமாய் வைத்த சூளை இறைந்து பத்து மாதமாக வெந்த பானையாது. கர்ப்பவாசத்துல பிறந்த உடனே பார்த்தா அருமையாயிருப்பினும் அந்த சூளை அவ்வளவு அருமையா இருக்கு. தத்ருஷ்ட்வா ததேவானு பிராவிசது. வேதத்துல பகவானுடைய சொரூபத்தை பகவானுடைய தத்துவத்தை சொல்லும்போது உலகத்தை முழுக்க சிருஷ்டி பண்ணின பகவான் சிருஷ்டி பண்ணின பொருட்கள் அத்தனையும் அசையாமல் அப்படியே சலிக்காமல் இருந்தத பார்த்து அதுவா சலிக்கிறதுக்கு வழி இல்லேன்னு சொல்லிட்டு பகவான் ததேவானு பிராவிசது ஜீவஸ்வரூபியாக உள்ள பிரவேசிச்சான். அவன் உள்ள வந்த பிறகுதான் இயங்கிறது எல்லாம் உலகமே இயங்கிறது. அதுபோல இவ்வளவு அருமையா இருக்கிற இந்த குழந்தையில பகவான் மாத்திர ஜீவஸ்வரூபியா இல்லாட்டா பிறந்த குழந்தைக்கு அரை காசுக்காக அடுபாம்பு. இத்தனை பத்து மாச பிரயோஜனமும் வியர்த்தமா போயிடும். பத்து மாச பிரயத்தனமும் வியர்த்தம் இல்லையா. இந்த பானை மாத்திரம் பானை இல்ல சரீரமே பானைன்னு சித்தர் பாடல்கள்லாம் இருக்கு. சூளையில வைக்கணும் பானைய. ஐநூறு பானைகளை வச்சு விட்டார், ஏத்தி விட்டார், கொளுத்தி விட்டுட்டார். திகு 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 திகுன்னு எரியாரு. இவரும் இவர் மனைவியும் சுத்தி சுத்தி வந்து அந்த இடத்துல விறக போட்டு அந்த நெருப்பை கொளுத்தி விட்டு இருக்கும் பொழுது பார்த்தா அவர் வீட்டில் ஒரு பூனை இருக்கு. அது சுத்தி சுத்தி வந்து கதர்றது. பூனை கதர்றது ஆச்சரியம் இல்ல. ஐநூறு பானையை வச்சுதான கொளுத்தி விட்டுருக்காரு. அதுல ஏதோ ஒரு பானையிலேந்து இந்த தாய் பூனைக்கு பதிலாக பதில் மூணு பூனை குட்டிகள் பதில் குரல் கொடுக்கிறது. இந்த சூளையில வச்ச பானைக்குள்ள குட்டி மாட்டின்னு குட்டி உள்ள இருக்கிறது தெரியாமலா அவன் பானையை வைப்பான். அப்படி வைக்கல. மிருகங்களையே இந்த பூனைக்கு ஒரு துர்குணம் உண்டு. பூனைக்கு மாத்திரம் ஒரு துர்குணம். மின்னெல்லாம் என்ன பண்ணுவா, ஒரு இடத்துல உட்காராதபடி சுத்தி இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தரால உட்காரவே முடியாது, அலைஞ்சுட்டே இருப்பா. அப்ப சொல்லுவா, ஏண்டா குட்டி போட்ட பூனை மாதிரி அலையறேம்பா. கேட்டிருக்கீங்களா? ஏண்டா குட்டி போட்ட பூனை மாதிரி சாதாரண பூனை அலையாது, குட்டி போட்ட பூனை அலையும். ஏன் அலையிறது தெரியுமா? தன்னுடைய குட்டிகள்கிட்ட அவ்வளவு அபிமானம் இருக்கு. ஒரு இடத்துல வச்சிருக்கோம், அந்த இடம் பாதுகாப்பு போராதுன்னு அதுக்கு ஒரு எண்ணம். இதை விட நல்ல பாதுகாப்பான இடம் உண்டான்னு தேடிண்டே இருக்குமா. அதுக்கு ஏதாவது பட்டுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பூனையை கவிண்டு போய் குட்டியை கவிண்டு போய் அதுல வச்சிடும். அதுல கொண்டு வச்சுட்டு நிம்மதியா இருக்க கூடாதோ, திருப்பி சுத்த ஆரம்பிச்சிடும். ஆனா குட்டி போட்ட பூனையும் பாரு, அது சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். இவர் ரெண்டு மூணு நாள்ல பானையை ஏத்திருக்காரு. இவர் கார்த்தால தீ வைக்க போறார். ராத்திரியே அந்த பூனை என்ன பண்ணது, தாய் பூனை சேஃப்டியான இடம் இதுதான்னு சொல்லி அந்த பானைக்குள்ள குட்டியை கொண்டு வச்சிருச்சு. அது தெரியாமல் இவர் தீ வச்சுட்டார். திகு திகு திகுன்னு எரியறது. தாய் பூனை கதர்றது, குட்டி எல்லாம் சூடு தாங்காம கத்துறது. அடாடாங்கிறார் இவர். அந்த அம்மா கதர்றாங்க. பெண்களுக்கே மனசு ரொம்ப மிருது, ரொம்ப கதர்றா. பண்றங்க பண்றங்கன்னு அழறா. உடனே அவர் சொன்னார், அழாதரி, பூனைக்குட்டிய நெருப்புல வச்சுக்கிட்டு அழாதமல் எப்படி இருக்க முடியும்? ஏண்டி உனக்கு பாண்டுரங்கன் மேல நம்பிக்கை இல்ல?
பாண்டரங்கன் மேல நம்பிக்கை இருக்கிறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு நம்பிக்கை இல்ல, பேசாம ரெடி, பூனைக்குட்டி எல்லாம் தன்னால வரும். அஞ்சு நாள் எரிய போறது, உள்ள இருக்கிற மூணு பூனைக்குட்டி என்னமா உயிர் வாழ முடியும் இந்த சூட்டுல? இவர் சொல்றார் பாண்டரங்கன் ரட்சிப்பாண்டி, பாண்டரங்கன் ரட்சிப்பாங்கிறது ஆட்சேபணம் இல்ல, கண்ணுக்கு நேரம் நெருப்பு தெரியுது, இப்படி திக்கு திக்குன்னு எரியறது, இந்த குட்டி எப்படி உயிர் வாழ முடியும்? நான் சொல்றேன் உனக்கு நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இருக்கு சுவாமி இருந்தாலும். அப்ப ஒண்ணு பண்ணு, பூனைக்குட்டி பொழைச்சுடுதுன்னா என்ன சொல்றேன்? நான் சொல்றேன் பாண்டவங்க அனுகிரகம் பண்ணுவான், பூனைக்குட்டி பொழைக்கும். பொழைச்சுடுதுன்னா என்ன சொல்றேன்? நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். பேசாம ரெடி, அஞ்சு நாள் எரிஞ்சது, ரெண்டு நாள் ஆச்சு சூடு தனிய. அடுத்த நாளைக்கு கார்த்தால அந்த அந்த ஒவ்வொரு பானையா மேலே இருந்து வரிசை வரிசையா அடிக்கிறாரு, எல்லாத்தையும் இறக்கி அவர் ஒரு பானை எடுத்து கீழே வைக்கிறார். மூணு குட்டியும் பாஞ்சன வெளியில வந்துடுச்சு. ஏழு நாளா நெருப்புல மாட்டின் பூனைக்குட்டி ஒரு பாச்சல் பாஞ்சன்னு வெளியில வந்துடுச்சு. அந்த அம்மா தாரதாரியா கண்ணீர் விட்டு, என்ன ஒரு திருடனிஷ்ட பகவான்ட, எவ்வளவு ஒரு நம்பிக்கை! இது மாதிரி நம்பிக்கை எல்லாம் நாம பண்ணவே கூடாது. இது மாதிரி எல்லாம் நாம பகவான்ட காரியம் பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, நாம எல்லாம் காரியவாதிகள், நாமெல்லாம் உண்மையான பக்தால் இல்ல. என்ன நாம இப்படி பண்ற மாதிரி பக்தி பண்ணிவிட்டு அந்த பக்கம் வேற காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருப்போம். அதனால ஏகாந்த பக்தி இருக்கிறவாழ அந்த கதையெல்லாம் கேட்கலாமே தவிர ஃபாலோ பண்ணக்கூடாது. ராகா குமார் எப்படி இருக்கு, இருந்தார் எப்படி இருக்க போறாருன்னு பாக்கணும், அவரை மாதிரியா நாம இருக்கும்? அதனால இது இதெல்லாம் அவ அப்படி ஒரு பக்தி இருந்தது, பகவான் ரட்சிச்சாங்கிற விஷயத்தை மாத்திரம்தான் தெரிஞ்சுக்கணும். இப்படி பக்தி இருந்தா பகவான் ரட்சிப்பாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது நம்ம வாழ்க்கைக்கு இல்ல, நம்ம வாழ்க்கைக்கு முடியாதான முடியும், அவர் நிலைக்கு நாம போகணும், போனா முடியும். அந்த அம்மா தாரதாரியா கண்ணீர் விடுறா, குட்டி பொழைச்சிருத்துங்கிற ஆனந்தம் கொஞ்சம் அப்படி அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு திரும்பி பார்க்கறா. இவர் தலப்பாகை அவுத்தார், ஜிப்பாவை அவுத்தார், பஞ்சகச்சம் தான மராட்டி டிரெஸ், பஞ்சகச்சத்தையும் அவுத்தார், ஒரு துண்டை கட்டின்றார், கௌபீனம் மாதிரி ஒரு துண்டை கட்டின்றார். அந்த அம்மா என்ன சுவாமின்னா, பூனைக்குட்டி பொழைச்சா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன்னு நீ சொன்னியனும், சன்னியாசம் வாங்கிக்க போறேன். இதுக்குதான் அந்த வார்த்தையை விட்டாரு முன்னாடியே, சன்னியாசம் வாங்கிக்க போறேன். அந்த அம்மா இன்னும் எதிர்க்க முடியாது, அவ ஒண்ணுமே சொல்லல, கைய கூப்பினா நமஸ்காரம் பண்ண, அவர் பாட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். அப்ப கிளம்பி போகும்போது நினைச்சார் அவர், நல்ல வேளை இவ அழுகுழு ஒண்ணும் பண்ணல, இவ்வளவு பக்தி சிரத்தையா அனுகூலமா நம்மோட இருந்தவ அழுதான், இப்படி இருந்தாலும் விடதான் போறோம். இருந்தாலும் மனசுல அது ஒரு வேதனை தனியா இருந்துட்டு இருக்கும். நல்ல வேளை அவ அழுதுகிழுது ஒண்ணும் பண்ணாம விட்டாளேன்னு நினைச்சாலும் மனசுலயே இன்னொன்று தோணினது, சன்னியாசங்கிறோம் கல்லாஞ்சாட்டமா பேசாம இருந்தாலேவ, ஒரு சொட்டு கூட கண்ணில் ஜலம் வரல, போயிட்டு வாங்கணும்னு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நிக்கிறாளே, ஏதோ நம்மளை விட்டா சரி போயிட்டே இருக்கார். ஒரு நூறு அடி போயிட்டார், போயிட்டு ஒரு தடவை திரும்பி பார்த்தார், அந்த அம்மா பின்னாடியே வந்துட்டே இருக்கா. இவர் போயிட்டே இருந்தார், அவளை கவனிக்கல, நூறு அடி போயிட்டு திரும்பி பார்த்தார், அவ வந்துட்டே இருக்கா. இவர் நின்று, நான் சன்னியாசம் வாங்கிட்டேன், இனிமே நீ என்னோட வரக்கூடாது. நான் சன்னியாசம் வாங்கிட்டு போகும்போது சம்சாரத்தையும் கூட அழிச்சுட்டு வந்தா அது நியாயம் இல்லையே, அதனால நான் சன்னியாசம் வாங்கிட்டேன், இனிமே நீ வரக்கூடாது அப்படின்னு இவர் சொன்னார். உடனே அந்த அம்மா கேட்டா, நீங்க சன்னியாசம் வாங்கிட்டேலனோ, இனிமே எந்த மாமி உங்க பின்னாடி வந்தா உங்களுக்கு என்ன, என்ன இனிமே யார் வந்தா உங்களுக்கு என்ன? இப்ப என்ன எனக்கு என்ன தோன்றது, சன்னியாசம் வாங்கிட்டு கூட
நான் உங்க சம்சாரங்கிற அபிமானத்தை நீங்க விடலன்னு எனக்கு தோன்று. பேச முடியுமா? வாய புத்தின கிளம்பிட்ட, பேசவே இல்லை. விரக்த ராகா கும்பஸ்ய வசகாய நமோ நமக. பாண்டவனோட அர்ச்சனையில ஒரு அர்ச்சனை, இந்த இந்த ராகா கும்பருடைய வைராக்கியத்துல பகவான் வசமாயிட்டான். அப்படி வசமாகி அவர் அவர் வர அழக கோவிலேந்து மேல ஏறி பகவான் கைய ரெண்டு கையும் கூப்பிண்டு அவருக்கு சுவாகதம் சொல்றான். இவருடைய வைராக்கியத்துல சந்தோஷம். பகவான் மேல ஏறின உடனே ருக்மிணி தேவியும் ஆகாசத்துக்கு வந்து ராகாபாய பார்த்து, என்ன இருந்தாலும் எங்க ராகாபாய் மாதிரி ஆகவே ஆகாது அப்படிங்கிறார் ருக்மிணி தேவி. பகவான் சொல்றான், எங்க ராகா கும்பார் மாதிரி ஆகாது, ருக்மிணி தேவி எங்க பாக்காபாய் மாதிரி ஆகாது. பார்த்தா ரெண்டு பேரும் பாபமானார், போட்டி வந்துடுத்து. வைராக்கியத்துல எங்க ராகா கும்பார் தாங்கிறார் பாண்டுரங்கன், கடையவே கிடையாது எங்க பாக்காபாய் தாங்கிறார் ருக்மிணி. பாபமானார் சுவாமி, நீரே பார்த்துக்கும்னார், பரீட்சை பண்ணுவோம். ரெண்டு பேரும் நடந்து வந்துருக்கா, முன்னாடி 50 அடி முன்னாடி இவர் வர்றார், பின்னாடி அந்த அம்மா வரா. கழுத்துல போட்டு வைர நெக்லஸ் கீழே போட்டாலும் தாயார் ருக்மிணி தேவி பல 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 ஜொலிக்கிறது. முன்னாடி வர மாமா பாத்துட்டு பல பலங்கிறது, திரும்பி பார்த்தா ரொம்ப தூரத்துல வந்தாவ, நின்னபடியே காலாலேயே கொஞ்சம் மண்ணை எடுத்து அந்த நெக்லஸ் மேல மூடினார். வெளியில தெரியாதபடிக்கு மூடிட்டார். அவ அங்கே இருந்தே கூப்பிட்டா, சுவாமி இல்ல என்ன, இப்ப மாமா இல்லையே அவர், சுவாமி இல்லதானே, செத்த நெல்லுங்கோ, அங்கே நெல்லுங்கோ வரேன்னா கிட்டக்க வந்தா. இப்ப எதையோ மூடினேலே, என்ன மூடினேன், ஒண்ணும் இல்லைன்னா. பொய் யாருமே சொல்லக்கூடாது, சன்னியாசிகள் தீர்மானமா சொல்லக்கூடாது. நீ மூடினதை பார்த்துதானே நான் கேக்குறேன், என்ன மூடினேன், ஒண்ணும் இல்லைன்னா. ஒண்ணும் இல்லாம ஒருத்தர் மூடுவாளா? உடனே பாக்காபாய் அந்த மண்ணை எடுத்தா, மேல மூடி இருக்கிற மண்ணை எடுத்தா பல 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 பலன்னு ஜொலிக்கிறது. வைர நெக்லஸ், வைர நெக்லஸ் கையில் எடுத்தா, இதையே மூடி நெல்லு கேட்ட. அவர் சொன்னார், இவ்வளவு வைராக்கியமா வரையே நீ, அத்தனையும் திறந்து போட்டுட்டு வந்துட்டா இவ. இவர் சன்னியாசியா கிளம்பின உடனே அவ வீட்டுக்கிட்ட பூட்டல, மாத்து புடவை கூட கையில் எடுத்துக்கல, அவ்வளவு வைராக்கியமா வரா. இவ்வளவு வைராக்கியமா வரையே இந்த வைர நெக்லஸ் பார்த்த உடனே உன்னுடைய சித்தம் கலங்கினதுன்னா என்ன பண்ற, வைராக்கியத்துக்கு பங்க வந்தா என்ன பண்ற, அதுதான் மூடி நேர். உடனே அந்த அம்மா சொல்றா, உங்க வைராக்கியம் இவ்வளவுதானா, ஏன்னு கேட்டார். அவர் யாராவது கல்ல மண்ணால மூடுவாளான்னு கேட்டார். கல்ல போய் மண்ணால மூடுவாளா? அவருடைய திருஷ்டியில மண்ணுக்கும் வைரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இவளுடைய பார்வையில அந்த வைர நெக்லஸ் கல்லுன்னு நினைச்சாலும் அவன் ஒரு கூழாங்கல் மாதிரி. யாராவது கல்ல மண்ணால மூடுவாளா? உடனே வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சு விட்டார் ராகா கும்பார். தோத்து போயிட்டார். அவர் உண்டி தோத்து போல, அங்க வேடிக்கை பாக்குறாரு பாண்டவங்கனும் தாயாரும், பாண்டவங்கனும் தலையை குறிஞ்சு விட்டாலும் தோத்து போயிட்டாரு அவர். இந்த ராகா பாக்காபாய் தான் ஜெயிச்சா. இந்த திவ்ய தம்பதிகள் அவ பூர்ண வைராக்கியத்தோட கூட பண்டரிபுரத்தை நோக்கி வர. மூணு பக்தாள், முதல்ல பூக்காரன் ஒருத்தர் கதை சொன்னேன், அப்புறம் இந்த ரெண்டு பக்தாள் வர, அப்புறம் இன்னொரு பக்தர். இந்த மூணு பேருக்கும் ஒரே நேரத்தில் பகவான் அனுகிரகம் பண்ண போற. ரொம்ப பெரிய போஸ்டர் இருக்கிறவா தனித்தனியா வர முடியுமோ? ஒரே நேரத்தில் அப்படியே அங்கங்க வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு பாருங்க. பெரிய போஸ்டர் இருக்கிறவாள் அப்படித்தானே பண்றா? அதுபோல பகவான் மூணு பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ண போறார். அது நாளைக்கு வழக்கப்படி சாயங்காலம் இதே 6:30 பஜனை பிரவச்சனம், காலையில் அஷ்டபதி பஜனை 9 மணியிலிருந்து 10:30 வரையும்,
அஷ்டபதி பஜனை இருக்கு. இன்னைக்கும் நிறைய பேர் வந்திருந்தாருனா எத்தனை அஷ்டபதி ஆயி யாருக்கு முடியுமோ அந்த பக்தாலாம் அஷ்டபதி பஜனைக்கும் கார்த்தால வாங்குவோம். மங்களம் ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே மங்களம் ரமணீய மூர்த்தயே மங்களம் ஸ்ரீவத்ஸ உடாய சாந்தியே மங்களம் நந்த கோபாய ஜய மங்களம் ீகவரத ஜய சத்குருமூர்த்தி சமஸ்தபக்தமண்டலி அஞ்சனேயமூர்த்தி.